அனைவருக்கும் வணக்கம். என்னிடம் சிறப்பான தனித்திறமைகள் என்று எதுவும் இல்லை. என்னிடம் இருப்பது ஆர்வம் மட்டுமே என தன்னிடம் இருக்கும் ஆர்வத்தை மட்டுமே வைத்துக் கொண்டு கண்ணுக்கு புலப்படாத அணுக்கள் முதல் பறந்து விரிந்த ஆகாயம் வரை ஆராய்ச்சிகளை மேற்கொண்ட அறிவியல் அறிஞரை பற்றி பேசுவதில் எனக்கு மிகவும் மகிழ்ச்சி மற்றும் பெருமை. என்னை கவர்ந்த அறிவியல் அறிஞர் 1879 மார்ச் 14 அன்று ஜெர்மனியில் பிறந்தார். இவர் பிறந்ததிலிருந்து தன்னோட 3வது வயது வரைக்கும் பேசவே இல்லைன்னு சொல்றாங்க. இவரோட அம்மா அப்பா கூட தன்னோட மகை ஊமை தான் அப்படின்னு நினைச்சிட்டாங்களாம். ஒரு முறை இவரோட அம்மா இவருக்கு குடிக்கிறதுக்காக கொஞ்சமோட சூப் கொடுத்துருக்காங்க. அந்த சூப் வழக்கத்துக்கு மாறா ரொம்ப சூடா இருந்திருக்கு. உடனே இவர் தன்னோட அம்மாட்ட, என்னம்மா இந்த சூப் வழக்கத்துக்கு மாறா ரொம்ப சூடா இருக்கே அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்போதான் இவங்க அம்மாவுக்கு தெரிஞ்சிருக்கு தன்னோட மகை இவ்வளவு நல்லா பேசுவான்னு. அவங்க அம்மா கேட்டாங்களா, நீ ஏன் இவ்வளவு நாள் பேசவே இல்லை அப்படின்னு கேட்டப்போ, என்னோட வாழ்க்கையில இவ்வளவு நாள் எல்லாமே ஒரு இயல்பாதான் நடந்தது, வழக்கத்துக்கு மாறா இன்னைக்கு மட்டும்தான் இந்த சூப் ரொம்ப சூடா இருந்தது, அதனாலதான் நான் பேசுனேன் அப்படின்னு சொன்னாங்களாம். இந்த மாதிரி சின்ன வயசுல இருந்தே தன்னோட வாழ்க்கையில இயல்பா என்னென்ன இருக்குன்றத பார்க்காம வழக்கத்துக்கு மாறா என்னென்ன இருக்குன்றதையே சிந்திச்சு அதை பத்தியே பேசிட்டு வாழ்ந்துட்டு இருந்தாங்களாம் இந்த அறிவியல் அறிஞர். இந்த இவ்வளோ பெரிய அறிவியல் மேதை ஸ்கூல் படிப்புலலாம் ரொம்ப டாப்பில் இருந்தாரா அப்படின்னா கிடையவே கிடையாது. நார்மலான ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்டாக தான் இருந்திருக்கார். இவரோட அப்பா கூட இவர் படிக்கிற ஸ்கூலில் போய் அந்த பிரின்சிபல்கிட்ட தன்னோட மகனுக்கு என்ன வேலை சரியாக இருக்கும் அப்படின்னு கேட்கும்போது, உங்கள் மகன் எந்த காரியத்திலையும் உருப்பட்டு சாதிக்கவே போகிறதில்ல அப்படின்னு அந்த பிரின்சிபல் ரொம்ப ஏளனமாக பேசிட்டாங்களாம். இந்த ஏளன பேச்சுக்களை எல்லாம் வாங்கினவர் தான் இன்னைக்கு காலத்தாலேயும் அழிக்க முடியாத E=MC² என்ற சமன்பாட்டை நமக்கு கொடுத்தவர். இவரை ஒரு முறை அரசியலுக்கு கூப்பிட்டாங்களாம். அப்ப அவர் சொன்னாரா, அரசியலை விட எனக்கு சமன்பாடுகளில் ஆர்வம் அதிகம், காரணம் அரசியல் தற்காலிகமானது, ஒரு சமன்பாடோ என்றென்றும் அப்படின்னு சொன்னாங்களாம். அதனாலதான் என்னவோ அந்த E=MC² என்ற சமன்பாடு இன்னும் காலத்தால அழிக்க முடியாததா இருக்கு. இவர்கிட்ட ரூஸ்வெல்ட் போய், எனக்கு ஒரு அணுகுண்டை தயாரிச்சு கொடுங்க, அந்த அணுகுண்டு தயாரிக்க எவ்வளோ செலவானாலும் பரவாயில்ல, நீங்க எவ்வளோ சம்பளம் கேட்டாலும் பரவாயில்ல, நான் அதை உங்களுக்கு தரேன் அப்படின்னு சொன்னாங்களாம். அப்போ இவர் சொன்னாராம், ஒரு அறிவியல் கண்டுபிடிப்புன்றது மனித குலத்தோட ஆக்கத்துக்கு தான் பயன்படணுமே தவிர அழிவுக்கு என்னைக்குமே பயன்படக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்களாம். 1955 ஏப்ரல் 18 அன்னைக்கு அவங்க இந்த உலகத்தை விட்டு போனாலும் இன்னும் 240 ஆய்வு கூடங்கள்ல இவரோட மூளை உயிரோட வாழ்ந்துட்டு இருக்கு. ஆமா, இவர் இறந்ததுக்கு அப்புறம் தாமஸ் கார்வின்ற ஆராய்ச்சியாளர் இவரோட மூளையை எடுத்து ஆராய்ச்சி பண்ணப்போ தகவல் பரிமாற்றத்துக்கு உதவுற நியூரான்கள் இவரோட மூளையில 17% அதிகமா இருந்ததா சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம இவரோட மூளையில இருந்த அதிகப்படியான சுருக்கங்கள் தான் இவருக்கு மேத்தமெட்டிக்ஸ்ல அவ்வளோ ஆர்வத்தை ஏற்படுத்துச்சுன்னு சொல்றாங்க. அப்ப இவர் அவ்வளோ பெரிய ஞாபக சக்தி வாய்ந்தவரானா கிடையவே கிடையாதுங்க. ஒரு முறை இவர் ட்ரெயின்ல பயணம் பண்ணும்போது அந்த ட்ரெயின்ல இருக்கிற டிக்கெட் செக்கர் வந்து, ஐயா உங்க டிக்கெட்டை கொடுங்கன்னு கேட்டாங்களாம். இவர் தன்னோட சூட்கேஸ்ல தேடாத இடமே இல்லை, எல்லா இடத்துலையும் தேடிட்டு, ஐயா நான் டிக்கெட்டை வீட்டில் வச்சுட்டு வந்துட்டேன் போல அப்படின்ட்டு அவரோட பேரை சொல்லியிருக்காரு. அந்த டிக்கெட் செக்கருக்கு இவர் பேரை கேட்டோடனே அவ்வளோ ஆச்சரியம், நீங்க இவ்வளோ பெரிய அறிவியல் மேதை, இந்த ட்ரெயின்ல வந்ததே பெருசு, நீங்க எங்க போகணும்னு மட்டும் சொல்லுங்க, நான் உங்களை இறக்கி விட்டுறேன் அப்படின்னு சொன்னாங்களாம். இது எல்லாத்தையும் கேட்டுட்டு மறுபடியும் அந்த டிக்கெட்டை தான் தேடினாங்களாம். அந்த டிக்கெட் செக்கர் மறுபடியும் சொன்னாங்களாம், ஐயா நீங்க எங்க போகணும்னு மட்டும் சொல்லுங்க, நான் அங்க உங்களை இறக்கி விட்டுறேன் அப்படின்னு சொன்னாங்களாம். ஆனா இவர் அப்போ சொன்னாரா, தம்பி நான் உங்கள்கிட்ட டிக்கெட்டை காட்டுறதுக்காக தேடல, அந்த டிக்கெட் கிடைச்சாதான் நான் எங்க போய் சேரணும்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொன்னாங்களாம். அவ்வளோ பெரிய அணுகுண்ட தயாரிக்க தெரிஞ்ச இவருக்கு அவரோட அட்ரஸை ஞாபகம் வச்சுக்க முடியல. காரணம், அசாதாரண காரியங்கள் மேலேயே இவருக்கு ஆர்வம் இருந்தது, இயல்பான எந்த காரியங்களையும் இவர் சிந்திக்கிற மாதிரி இல்லை. தன்னோட வாழ்க்கையில முக்காவாசினால இவர் தனிமையில தான் கழிச்சாரு. இருந்தாலும் சன் இஸ் அலோன் பட் ஸ்டில் ஷைன்ஸ்ன்ற கோட்ஸுக்கு இணங்க இவர் வாழ்ந்து முடிச்சுட்டும் போயிருக்கிறார். எனவே நம்ம வாழ்க்கையில எவ்வளோதான் ஏளன பேச்சுகள் வந்தாலும், என்னதான் நம்ம தனிமையில் இருந்தாலும், நம்ம வாழ்க்கை நமக்கான ஒரு பாதையை வச்சுட்டு தான் இருக்கு. அந்த பாதையில நம்ம என்னைக்குமே முன்னோக்கி ஓடிக்கிட்டே இருக்கணும். இவரோட கோட்ஸ் ஒன்று அழகானது இருக்கு, ஒன்ஸ் யூ ஸ்டாப் லேர்னிங் யூ ஸ்டார்ட் டைங், ஸோ வி ஆல்வேஸ் லேர்னிங் ஸோ வி ஆல்வேஸ் லேர்ன் அண்ட் லிவ் அ லைஃப் டு ஸ்மைல். Thank you.